தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் பிறந்த நாள் நன்றியாக ஆன் சோஃபியா ராஜேந்திரா மற்றும் தெபோரா ஜீவன் நன்றியாகவும் நற்சுகத்துக்காகவும், இறந்து போன அந்தோனி பிள்ளை அந்தோனி அம்மா, சிவமாலை டொமினிக் செபஸ்டியான், ஏனஸ் ராகல் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்திலை பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மணலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாவும் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்யோமை வேண்டுகின்றோம். ஏனின் அனைத்து நன்மைகளுக்கு மூற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கப்பேர் முதல் நூலிலிருந்து வாசகம் 4:36-37, 52:59 திருவசனங்கள். அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148 கிஸ்லேவு மாதமாகிய 9:25 விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலியொப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிப்பிடத்தை தீட்டப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றியளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிப்பிட அர்ப்பணிப்பு விழாவை 8 கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பலிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25 முதல் 8 வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிப்பிட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக மாட்சி மிகவும் பேரை போற்றுகின்றோம் ஆண்டவரே. மாட்சி மிகவும் பேரை போற்றுகிறோம் ஆண்டவரே.
அக்காலத்தில் இயேசு கோவிலுக்கு சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என்னில்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூலறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனில் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் ஒரு சிற்றூரிலே நாத்திகரும் ஒரு கிறிஸ்தவ விவசாயியும் இருந்தார். நாத்திகர் இந்த கிறிஸ்தவ விசுவாசி ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போவதை அவதானித்தார். ஒரு நாள் இந்த விவசாயியை பார்த்து நாத்திகர் கேட்டார், உங்கள் கோயிலை நான் இடித்து தரைமட்டமாக்கி விடுவேன், அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை பற்றி போதிக்க மாட்டீர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள், உங்களுடைய விசுவாசம் பயனற்றதாய் போய்விடும் என்று. அப்பொழுது இதை கேட்ட அந்த விவசாயி சொன்னார், வானத்தையும் விண்மீன்களையும் உங்களால் அழிக்க முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது அடித்தளம் விட்டு கட்டப்பட்ட எங்களுடைய ஆலயத்தை ஒருபொழுதும் உங்களால் தரைமட்டமாக்க முடியாது என்று சொன்னார். இன்றைய நற்செய்தியையும் பார்க்கின்ற பொழுது ஆலயத்தின் புனிதத்தன்மை, கடவுளின் மீது அடித்தளம் விட்டு கட்டப்பட்ட ஜெருசலேம் ஆலயத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசப்படுகின்றது. யூதர்களை பொறுத்தளவில் ஜெருசலேம் திருக்கோவில் ஒரு முக்கியமான ஒன்றாக அமைந்தது. பல முக்கியமான விழாக்களுக்காக உலகின் பல்வேறு பாகங்களும் இருந்த யூதர்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதுண்டு. அந்த வகையிலே இந்த ஆலயம் பிரசித்தி வாய்ந்திருந்ததால் ஒரு நாள் இயேசு இந்த ஆலயத்துக்கு போகின்றார். அங்கே ஆடு மாடுகள் புறா விற்கின்றார்கள். விற்பனை நிலையமாக காட்சி அளிப்பதை அவன் அறிக்கிறார்.
அப்பொழுது அவர் ஒரு சாட்டை பின்னி அடித்து அவர்களை விரட்டி என்னிலம் இறைவேண்டலின் வீடு என்று சொல்லி அவர்களுக்கு ஆலயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றார். மேலும் ஆண்டவராகி இயேசு ஒரு ஆலயம் அதிகமான அளவுக்கு மக்கள் வந்து கூடுவதற்கும் அதே வழியில் ஜபத்தின் வழியாக இறைவனோடு உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் ஒரு தளமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அதை புனிதமாக மதித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. கோயில் பொதுவாக இறைவன் குடியிருக்கின்ற இடம் என்றும் நம் உள்ளம் என்னும் கோயிலுக்குள் குடிகொண்டிருக்கும் அதே ஆவியார்தான் அடுத்தவருக்குள்ளும் குடிகொண்டிருக்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்வதற்கும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதிலே குறிப்பாக மாட்சிமிகு உமது பெயரை போற்றுகின்றோம் ஆண்டவரே என்று சொல்லப்படுகின்றது. தாவீது மன்னர் ஜெருசலேம் திருக்கோவில் கட்டுமான பணிகளுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பின் சபையாரிடம் பேசுகின்ற வார்த்தைகள் தான் இன்று நாங்கள் இந்த வாசிக்க கேட்டு திருப்பாடலாக அமைகின்றது. தாவீது போரில் மிகுதியான குருதியை சிந்தியதால் ஆண்டவராகிய கடவுள் அவரிடம் என் பெயருக்கு நீ கோயில் கட்ட மாட்டாய் என்று சொல்லியிருப்பார். இதனால் தாவீது தன்னால் கோயில் கட்ட முடியவில்லை என வருந்தாமல் தன் மகன் கோயில் கட்டட்டும் என்று அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார். மேலும் சபையாரிடம் அவர் என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டார், அவன் அனுபவமற்ற இளைஞன், செய்ய வேண்டிய பணியோ பெரிது என்று சொல்லி ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்தப்பருவீராக என்று அவரை வாழ்த்துரைக்கிறார். இஸ்ரவேலின் மன்னராக இருந்த தாவீது எப்போதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். அதிலும் குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்வின் கடைசி காலத்தில் கடவுளை மிகுதியாக போற்றி புகழ்ந்தார். ஆண்டவராகிய கடவுள் வலிமையும் பெருமையும் மாட்சியும் உடையவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே நாமும் எல்லாம் வல்ல ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கும் அவருடைய நன்மைத்தனங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழவும் அழைக்கப்படுகின்றோம். கடவுளமிருந்து நாம் எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல, பெற்றுக்கொண்டதற்காக நாங்கள் எத்தனை தடவைகள் அவருக்கு நன்றி சொல்கின்றோம் என்பதுதான் முக்கியம். ஆகையால் தாவீதை போன்று ஆண்டவரை புகழ்ந்து நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ இறையொருளை நிறைவாக பெற்று மகிழ தொடர்ந்தும் ஜெபிப்போம். ஆமீன். சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரியமே திருமன் நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கை இறை பற்றினருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக.
எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உறப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உராற்றிலும் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் மீண்டும் பெறுவாரென உறுதியோடு இதை நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானுதரையோடு சேர்ந்து நாங்களும் இப்பொழுது தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மெய்ரோவிருந்து இறந்திய வீண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உந்திரமென்று உமக்கு ஒளியம் பிரியத்தாந்தன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினரின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியருண்டு சேர்க்க வேண்டுமென மைத்தாழ்மிடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகாவை நினைவு கூர்ந்தரலம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் ஜோசப் பொன்னையா எல்லா திருநாக அனைவரோடும் திருகாவை அன்பில் நிறை பெறச் செய்தரலம். ஆண்டவரே, இன்று நாளிலே திறந்து பிறந்த நாளை கொண்டாடி மக்கள் நன்றி சொல்கின்ற ஆன் சோஃபியா ராஜேந்திராவை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் கொடுத்த வாழ்வென்னும் கொடைக்காகமை போற்றுகின்றோம். இதுவரை நாட்களும் வழிநடத்திய கிருபைக்காகவுமக்கு நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்தும் அவருடைய வாழ்வை வெவ்வேறு நேரங்களால் நிரப்பி நற்சுகம் பாதுகாப்பு போன்ற கொடைகளாலும் காத்திரலாம். மேலும் ஆண்டவரே, தேபோரா ஜீவன் நீர் செய்த நன்மத்தினங்களுக்கு நன்றியாகவும் மேலும் நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதல் பெரியாகவும் ஒப்புக் கொடுக்கிற விலையில் அவர் மீது மனமிறங்கி நற்சுக ஆசுவாத்தை கொடுப்பீராக. தந்தைய நீர் இவ்வளந்தும் அழைத்து கொண்ட அந்தோனி பிள்ளை, அந்தோனி அம்மா, சிவமாலை, டொமினிக், செபஸ்டியான், ஏனஸ் ராகலாக அடியார்களையும் குந்தரலும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உம திருமகளினுள் ஏற்றறலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வளைக்கு நமக்கு வந்தே வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை எனத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணிட நிலைமை மன்றாடுகின்றோம். முதலக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்பீட்பராய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தருளுக்கு மழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மழித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Thank you.
மன்றாடுபோமாக ஆண்டவரையும் தூய மாறின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்களுமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தம நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.